ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஜாலிலே சேனல். நான் உங்கள் நாகராஜ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரிமோட் ரெட்னாலே வீடுன்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன மாதிரியான வீடுகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் என்னென்ன மாதிரியான வீடியோக்கள் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவும், கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆக வசதியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஜாலி லைஃப் சேனல், நான் உங்கள் நாகராஜ். பொதுவாக அமேசானில் நம்ம என்னென்ன பொருட்கள் வாங்குவோம்? ட்ரெஸ்ஸஸ் வாங்குவோம், க்ரோசரிஸ் வாங்குவோம், டிசைனிங் ஜுவல்லர்ஸ் வாங்குவோம், டிவி, ஃப்ரிட்ஜு, கிச்சன் அப்ளையன்ஸ், இன்னும் ₹1லேருந்து 10,000-கணக்கான ரூபாய்கள் வரையும் வாங்கிட்டு தான் இருக்கும். அமேசான் ப்ரைமில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் டெலிவரி தராங்க. மேலும் புது புது படங்கள் ஹெச்டி குவாலிட்டியில் நல்லா தராங்க. மேலும் இந்த அமேசான் நிறுவனம் பல்வேறு நாடுகளில் பல்வேறு விதமாக செயல்பட்டு வந்திருக்கு. இந்தியாவில் நம்பர் 1 ஷாப்பிங்கில் இந்த அமேசான் நிறுவனம் இருக்குது. இந்த அமேசான் நிறுவனம் அமெரிக்காவில் உணவு மட்டும் இல்லை, உடை மட்டும் இல்லை, இருப்பிடத்தையும் ஒரு படி மேலே ஏறி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்பேற்பட்ட இருப்பிடம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிலம் இருந்தாலே போதும், வீடுக்கு நாங்கள் கேரண்டி சொல்கிறாங்க. அது என்னங்க, நிலம் இருந்தாலே போதும், வீடுக்கு நாங்கள் கேரண்டி சொல்கிறாங்க. பொதுவாக நம்ம வீடு கட்டினோம்னா கடைக்காலை எழுப்பணும், பில்டிங் எழுப்பணும், அதுக்கப்புறமேட்டு 1 பெட்ரூமா 2 பெட்ரூமா சொல்லிட்டு நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீடை கட்டுறதுக்குள்ளேயும் நமக்கு ஆயுஸ் ஒரு வீடை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க. அது போல் பல்வேறு தடப்பான இடைஞ்சல்கள் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த அமெரிக்காவில் இந்த அமேசான் நிறுவனம்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு நொடியில் நம்ம வீடு கட்டித்தாருன்னு சொல்கிறாங்க. அது எப்படிங்க ஒரு நொடியில் வீடு கட்ட போகிறேன்னு சொல்கிறாங்கன்னா, ரிமோட் வீடுகள்னு சொல்லிட்டு புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது எந்த அமைப்பு அறிமுகப்படுத்துச்சுன்னா, ஹூபே வாஷிங் மாடலர் சொல்லிட்டு என்னும் சீன அமைப்பு தான் அமெரிக்காவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா ஹூபே வாஷிங் டெக்னாலஜி ஹோம் சொல்லிட்டு இந்த வீடுகளை பெயரிட்டு கூப்பிடுறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நில அமைப்பு உங்களுக்கு இருக்கணும். அதற்கு நீங்கள் ரிமோட் வீடுகள் வாங்கணும்னா அமெரிக்கா டாலரின் பிரகாரம் 23,800 இந்திய ரூபாயின் மதிப்புன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 17 லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க. ஆனால் இந்த வீடுகளில் சிறப்பு அம்சம் என்னென்னா, ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், ஒரு பாத்ரூம், ஒரு 2 பெட்ரூம்ஸ் சொல்லிட்டு இந்த அமைப்பு கொடுத்துருக்கு. மேலும் உங்களுக்கு தேவைனா நீங்கள் ரிமோட் மூலயமா வீடுகளை உருவாக்கிக்கலாம். அது மட்டும் இல்லை, கரண்ட் இருந்தால் கரண்ட்டை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா மேலே சோலார் தரும், நீங்கள் அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இந்த அமேசான் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீடை நீங்கள் இடமாற்றி போகிறீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வீடை ரிமோட் தட்டினாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வீடு நார்மலாக மாறிடும். ஓகே, இந்த அமைப்புன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 23,800, மேலும் இந்த ஷிப்பிங் சார்ஜஸ் $1,000 சொல்கிறாங்க. ஓகே, ஆக மொத்தம் 17 லட்சம். ஆனால் இதே அமெரிக்காவில் இந்த வீடை கட்டினோம்னா 1.5 கோடி ரூபாய்க்கு மேலே செலவாகும்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த வீடுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் மட்டும்தான் அவைலபிளில் இப்போதைக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் வர்றதுக்கு இன்னும் தாமதம் ஆகும்னு சொல்கிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் நம்ம வேண்டிப்போம், இந்தியாலேயும் வரணும். இந்த மாதிரி வீடுகள் வந்து சிலத்துக்கு நீங்கள் வீடுக்கு நாங்கன்னு சொல்லிட்டு அமேசானே விளம்பரம் போட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் தொடர்ந்து வீடியோக்கள் கூட நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி தொடர்ந்து பல்வேறு தரப்பான சீரீஸ் தொடர்ந்து வரப்போகுது. ஸோ நீங்கள் பார்க்க மறந்துடாதீங்க. கொஞ்ச நாள் நான் வீடியோ போடலன்னா ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தற்காலிகமாக ஒரு பர்சனல் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ அதனால் அதிகமாக நான் வீடியோ போட முடியல. இப்போ தொடர்ந்து நான் வீடியோ போடுவேன். ஓகே, நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து புது புது சீரீஸாக நீங்கள் பார்க்க மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோ போடுறவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகராஜ்.